Thank you.
இறங்கி கடந்து கொடுத்துட்ட காரியங்களை நியாயமான இப்படி நடக்கிற மனுஷன் பார்க்க
வாலிபனை தான் எழுத்து கொடுத்தான். அவருடைய நீதி என்னென்னு மட்டும் அவருடைய கோபுரம் மைத்திரி ஆகிய மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, தம்முடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் நின்று ஒரு கூட்டம் பரிசுத்த விசுவாச கூட்டத்தாரோடு தம்முடைய ஊழியக்காரர்களாகி நாங்களும் சேர்ந்து கர்த்தாவே தம்முடைய பரிசுத்த விசுவாச கூட்டத்தார் கொடுத்த இந்த காணிக்கைகளை தம்முடைய கல்வாரி பாதத்திற்கு நேராக சமர்ப்பிக்கின்றோம். இந்த திருச்சபையினுடைய காணிக்கை அகில உலக ரட்சணிய சேனை ஊழியத்தில் சேர்க்கப்படவும் தம்முடைய ராஜ்ய விஸ்தாரத்திற்காக ஆலய கட்டுமான பணிகளுக்கும் ஆசாரியத்துவ பணிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஏழை ஜனங்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் இந்த காணிக்கை செலவிடப்பட தேவையே நீர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். காணிக்கை கொடுத்த பெரியோரையும் சிறியோரையும் தேவையே நீர் ஆசீர்வதி அவர்கள் என்ன நோக்கத்தோடு வித்தியாசமான அனுபவம் எண்ணம் ஜபம் நோக்கத்தோடு வைக்கப்பட்ட இந்த காணிக்கை நீர் சுகந்த வாசனையால் ஏற்றுக்கொள்வது இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல இதனுடைய பிரதிபலனை தெய்வமே ஐந்தப்பம் ரெண்டு மீனை எவனமாய் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சிறுவனுடைய காணிக்கை அதுபோல இளைஞர் அபிவிருத்தியாகி லட்சாதி லட்ச மக்களுக்கு உதவுகின்ற பணியிலே எங்களுடைய காணிக்கையை நிகழ்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பெரியோர்களை ஆசீர்வதி வாரர்களை ஆசீர்வதி படிக்கின்ற பிள்ளைகள் சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே மனைவியில்லாத நிலையில் ஜீவிக்கின்ற மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே ஜீவிக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரீகளுக்காக சரீரத்தோடு வாழ்கின்ற மக்களுக்காக பலவிதமான சோதனைகளின் நெருக்கத்திலே ஜீவிக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர் ஆசீர் எங்களுடைய ஊழியர்களின் ஆசீர் ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் வருங்கால சந்ததியோடும் இன்றும்